ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. வார வாரமும் சரி, தினசரியும் சரி, நம்ம ஐயாவை பார்க்க பல்வேறு இடங்கள்லேருந்து அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் குடும்பம் இருக்குது. வாங்க, அவங்க எங்கேருந்து வராங்க, அவர்களுடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கய்யா. வணக்கம். உங்களோட அறிமுகத்தை அரங்க டிவி நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கய்யா. ஓம் மகான் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் மகான் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் மகான் குருவாழ்க குரு ஆறுமுக அரங்க மகாதேசிய பெருமான் திருவடிகள் போற்றி. ஓம் நம சிவாயம். வணக்கங்கம்மா, என் பேர் வந்து சம்பத்குமாருங்க. சரிங்க. இவங்க வந்து என் மனைவி. சரிங்க. இவங்க பெயர் ரூபா, அவர் மூத்த புதல்வருங்க. இவங்க பெயர் வந்து சஞ்சித் அபினவ், இளைய புதல்வர். இவர் பெயர் வந்து பவின் அபினவ்ன்னு சொல்லி நாங்கள் நாம வச்சிருக்கிறோம்ங்க. சரிங்கய்யா. நாங்கள் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து பெரியவர் வந்து கருவில் இருக்கும் பொழுது நான் இங்கே வாய்ப்பு கிடைச்சி வந்தேனுங்க. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, என்னுடைய சிற்றனையினுடைய புதல்வர் இருக்காருங்க மணிவேல் அப்படின்னு சொல்லிட்டுங்க. சரிங்க. அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுங்க. சரிங்கய்யா. எப்படி அப்படின்னாங்க, எனக்கு உள்ள இறை தேடுதல் நிறையா இருந்தது. வழக்கமான நாங்கள் உருவ வழிபாட்டு வழிபடக்கூடிய ஒரு சமுதாய குடும்பத்திலிருந்து வர்றோம்ங்க. சரிங்கய்யா. நாங்கள் வழிபாட்டுக்கெல்லாம் போவோம், தாய் தந்தையரெல்லாம் வழிபாட்டுக்கு போவாங்க, அமாவாசை போன்ற நிகழ்வுகளில் அந்த காலகட்டங்களில் போவாங்க. வழிபாட்டுக்கு நானும் போயிருக்கேன். எனக்கு வந்து அங்கே போய் ஒரு பெரிய திருப்தி கிடைக்கல. எப்படின்னா, எதுக்காக கோயில் இங்கே வழிபட்டு என்ன நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிற அந்த வயதுக்கு தகுந்த ஒரு கேள்வி இருந்தது, எங்கிட்ட இருந்துட்டு இருந்தது. பருவ வயது தாண்டி அடுத்தது திருமண வயது வரும்பொழுதும் குழந்தை பருவம் தாண்டி வளர்ச்சியான பருவங்களுக்கு மேலே சில கேள்விகள் வழக்கமாக எல்லாத்துக்கும் கேட்கக்கூடிய விஷயம்தான். எனக்கும் அது இருக்குது. இறைவனை எங்கே இருக்காரு, எப்படி நாம் வந்து இறைவனை வணங்குறத, எப்படி நம்மளுக்கு அருள் செய்வார், இதெல்லாம் எதுவுமே ஒரு ஒரு பெரிய கேள்வியாக இருந்துச்சு, நம்மகிட்ட இருந்துச்சுங்க. அப்புறம் நான் இறை நாமங்கள்லாம் சொல்ல, ஓம் நம சிவாய போன்ற நாமங்கள்லாம் சொல்லுவனுங்க. எப்படியும் எனக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணுன்னு தெரியல. அதாவது ஞானிகளுடைய பாடல்கள் இருக்கும், எல்லாரும் அந்த தொலைக்காட்சி பெட்டி ஊடகங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த பாடல்கள்லாம் பதிவுங்கள்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடைபெறணும், அதெல்லாம் ஒரு சிலது சொல்லியிருக்கிறோம்ங்க. ஆனால் அதன் மூலமாக ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கல. ஆனால் அது விளக்கும் தெரியல. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த கவிதைகள் படித்து பார்த்துட்டு அந்த விளக்கங்கள் புரியக்கூடிய அளவுக்கு என்னுடைய அறிவு இல்லைங்க. சரிங்க. அதனால் எனக்கு எப்படா அப்படின்னு சொல்லிட்டு, இனி எப்படி வந்து இதை மேலே வந்து அந்த ஆன்மீகத்தை வந்து நம்ம இறைவன்னா யார், நாம் எதுக்காக பிறந்திருக்கோ, உள்ள என்ன நம்மளுக்கு வந்து எங்கே போக போகிறோம், நம்மளுக்கு நம்மளுக்கு விரும்பாமையே நிகழ்வுகள்லாம் நடக்குது, இதை நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாதான், சில துன்ப நிகழ்வுகளும் இருக்கும், இன்ப நிகழ்வுகளும் இருக்கும், இதுக்கெல்லாம் எதை செஞ்சால் எப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்ததுங்க இன்னும் இல்லை. அப்போது அந்த அன்பர் மூலமாக என் சகோதரன் மணிவேல் அவர்கள் மூலமாக இங்கே வரக்கூடிய எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இங்கே வந்து பார்க்குறோம், முதல் முறையாக வர்றோம்ங்க. அப்போ அவர் வந்து என்ன பெரிய புதல்வர் கருவில் இருக்கார். உள்ளே நுழைஞ்சு அந்த ஐயாவை பார்க்கக்கூடிய அறையில் நான் பார்க்கும் பொழுது ஒரு பார்வை பார்க்குறாங்க. நாங்கள் முதல் முறையாக நாங்கள் பார்க்குறோம், ஐயாவும் பார்க்குறாங்க. அற்புதமான, அதை சொல்லி விளங்க முடியாத அற்புதமான ஒரு பார்வை என்னுள்ள அப்படியே ஒரு ஒரு மன அமைதியையும் ஒரு பேரானந்தத்தையும் ஏற்படுத்துச்சு. அதுதான் உண்மை, சொல்லப்போனால் மிக அல்ல. அது இரண்டாவது முறையும் வர்றேங்க. ஐயாவை சந்திக்கிறதுக்கு இந்த அன்னதானம் செய்யக்கூடிய பகுதிகளுக்காக எங்களை அழைச்சிட்டு போயிருந்தாங்க, பாருங்கன்னு சொல்லிட்டு அன்பர்கள்லாம் அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கேயும் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுடைய பார்வையினுடைய சக்தி வந்து மிக அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் மன மிகுந்த மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதே எனக்கு வந்து இதுதான் இறை சிந்தனை அப்படிங்க, இதுதான் இறை அருள்ங்கிறது போக போக இதுவரையில் என்னால் உணர முடியுதுங்க. அப்புறம் பல ஏற்றத்தாழ்வுகள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருந்தது. இருந்தாலும் அற்புதமாக அவங்க ஐயா சொல்கிற விஷயம் என்னென்னா, அந்த ஞான திருவடி அந்த நூலை வந்து நாங்கள் வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிதுங்க. அதில் ஞானியர்களுடைய பாடல்களை எல்லாம் வந்துங்க அதில் பதிப்பிச்சு கீழே ஐயா விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அற்புதமாக இருந்தது, புரியக்கூடிய தன்மை இருந்தது. ஏன்னா உரைநடையாக சொல்லும் பொழுது எல்லாரும் புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு சாரருக்கு மட்டும் இல்லாமல், படித்த மெத்த படித்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல், அனைவருமே படிக்காத பாமரர்களும் கூட ஐயாவுடைய விளக்கத்தை தெரிந்து அதை கடைபிடித்து அற்புதமாக வாழ்வில் வளம் பெறவும், சொல்லுவாங்க இல்லைங்களா, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதான்ங்கிற மாதிரி, ஞானியர்கள் தாங்க ஐயா, நீங்கள் ஞானியர்கள் எதுவும் நீ கஷ்டப்பட வேண்டாம், இந்த பாடல்கள்லாம் படிக்க வேண்டாம், நீங்கள் அவங்களுடைய நாமத்தை மட்டும் சொல்லுங்கள், ஐயாவுடைய கொள்கை 3,
அதாவது முருகன் தோன்றியது வரையிலும் 9 கோடி ஞானியர்கள் வந்து அவதரிச்சிருக்காங்க, ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு மகான்கள்னு சொல்லிட்டு. அவங்களோட நாமத்தை சொல்லுங்க முதல், அப்புறம் நம்ம வந்து பள்ளிக்கூடமெல்லாம் பள்ளி கல்வி கல்லூரி கல்வி வரையில் எனக்கு இருக்குது. திருக்குறள் அப்படிங்கிற ஒரு அவர் வந்து ஒரு நாங்கள் படித்து அறிஞ்சொற்பொருள் எல்லாம் கேட்பாங்க விளக்கங்கள், அது பாடங்களில் வந்து பரீட்சையில் நிறைய விளக்கங்கள் எழுதுறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு சிரமமாக இருக்கும். இது படித்து இவ்வளோ தூரம் மதிப்பெண் இழந்துருவோமான்னு சொல்லி அது ஒரு கடினமான ஒரு இதாக இருந்தது. ஆனால் எளிமையாக வந்து அந்த குரலுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் குரல் ஐயா வந்து திருவள்ளுவர் மகான்னு சொல்லி ஐயா சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி எங்களுக்கே அது புரிய முடியுது. ஏன்னா கொல்லாமை புலால் மறுத்தல் போன்ற அதிகாரங்கள் அதில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஒரு உயிரை கொல்லக்கூடாது, சைவத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத முழு முதற் கடமையாக ஒவ்வொரு மனிதனும் வச்சுக்கோணுங்கிறத வலியுறுத்தி அற்புதமாக ஆணித்தரமாக புரிய வைக்கிறாங்க. இது இது வந்து வேறு எந்த மகான்களும் சொல்லி நாங்கள் சொல்லியிருக்காங்க அவசியம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வாய்ப்பு வந்து ஐயா மூலமாக கிடைச்சிது. அதனால் 3 கொள்கை, மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னதானம் செய்தல், அதுக்கு கூட வழியிலேயே ஒரு சிற்றுயிர்க்கேனும் அன்னதர்மம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அது செய்யும் பொழுது நானும் செய்து பார்த்துருக்கேன். அந்த ஒரு எறும்புகளுக்கு வந்து நாம் தீனி வைக்கும் பொழுது அது அற்புதமாக ஓடி எடுத்துகிட்டு போகுதுங்க. எடுத்து தன்னுடைய அது மழை போன்ற காலங்களில் அது உணவாக வச்சுட்டு பயன்படுத்துது. ஒரு சிறு உயிர் அது எடுத்துகிட்டு போகுது. அதுக்கு நமக்கு மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது, ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. அது ஜீவகாருண்யம்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சதுங்க தர்மம் செய்யும் பொழுது மனது எவ்வளவு லேசாகி நம்மளுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்குதுங்கிறது அதில் தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது புலால் மறுத்தல். நாங்கள் மாமிசம் சாப்பிட்டவங்க தாங்க, கடந்த 20 ஆண்டுகளாக சாப்பிட்றதில்ல. எனக்கு கிடைத்த மனைவியாரும் அதே மாதிரி அவங்களும் சைவத்தை கடைபிடிச்சி எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. 5 வருடமாக திருமணத்துக்கு முன்னாடி அவங்களும் சாப்பிட்றதில்ல. எனக்கு அதே ஒரு மிகப்பெரிய புண்ணியமாக அமைஞ்சிருச்சு. அப்புறம் மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னதானம் செய்தல், ஞானிகளோட நாமத்தை சொல்லுங்கள், அவங்களுடைய பாடல்கள் கூட படித்து உங்களால் புரிய முடியாது அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், படிக்காதவங்களுக்கும் தெரியும். அவங்களுடைய திருவடியை பற்றுங்க, அவங்க திருவடியை பெயரை சொல்லி அவங்க திருவடி நாமத்தை சொல்லுங்கள். ஓம் மகான் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் மகன் அகத்தியர் பெருமான் திருவடியில் போற்றின்னு சொல்லுங்கள். இதுதானப்பா மிகப்பெரிய மகாமந்திரம், இதை சொன்னாலே உங்களுக்கு வந்து பூஜை, இதை தான் பூஜைங்கிறாங்க. அப்புறம் இது தவம்னு சொல்கிறாங்க ஐயாவை வந்து. இதை ரொம்ப எளிமையாக இருக்குதே, ரொம்ப எளிமையாக இருக்குதே. ஓம் மகான் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றின்னு சொல்கிறதுக்கு என்ன நம்மளுக்கு கஷ்டம்? ஆக அற்புதமாக எனக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு, இதை விடவே கூடாதுன்னு சொல்லிட்டுங்க. இத்தனை ஆண்டுகளாக 20 கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக இதை நான் தவறாமல் கடைபிடிச்சிட்டு வர்றேன். எனக்கு வாழ்க்கையில் நிறைய பொருளாதார இழப்புகள் வராக்கடன் போன்றவையெல்லாம் இருக்குதுங்க. வாழ்க்கை நடத்துக்கு சிரமமாக இருந்தாலும் அற்புதமாக ஏதாவது ஒரு வழியில் எனக்கு வந்து அதை மிக சுலபமாக வந்து என்னை கடந்து போகிறதுக்கு வழி கொடுத்துட்றாங்க. எந்த ஒரு பெரிய துன்பத்திலையும் ஆட்படாமல் அழகாக வழி நடத்திட்டு போகிறாங்க. இதை வந்து என்ன காரணம்னா நான் விடாமல் கடைபிடிக்கிற ஒன்று. இதை போலவே அனைவரும் கடைபிடிக்கணும், விடாமல் கடைபிடித்து. ஐயா இந்த மகான் நூற்றாண்டுக்கு ஒரு மகான் பிறப்பதாக சொல்கிறாங்க. அதே போல் இந்த நூற்றாண்டுக்கு மகான் நம்மளுடைய ஆறுமுக அரங்கமா தேசிய பெருமான் தாய் வந்து அவதரிச்சிருக்காங்க. இதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். இது வந்து நிறைய புரியாமல் இருக்காங்க மக்கள் வந்து புரிஞ்சுட்டு எளிமை ஆன்மீக எதுவும் நிறைய செலவுகள் செய்கிறாங்க. என் குடும்பத்திலே தந்தையார் திருக்கோயிலுக்கெலாம் செல்லுவாங்க, நிறைய பூஜை புனஸ்காரம்னு நிறைய 1000கள் பல 1000கள் செலவு செய்கிறாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் அது வந்து ஒரு சாதாரண ஒரு சடங்குப்பா, அது தேவையற்ற செலவுகளாக அது போகுது. அதுக்கு பதிலாக அந்த பணத்தை வந்து பிற உயிர்கள் வந்து மகிழும்படி ஏதாவது செய்யுங்க, அன்னதர்மமோ அல்லது வந்து பொருட்களாகவோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே நீங்கள் செய்தீங்கன்னா தானப்போ உண்மையால் வந்து இறைவன் வந்து நம்மளுக்கு, இறைவனால் படைக்கப்பட்ட உயிர்களுக்கு நாம் வந்து உதவும் பொழுது இறைவனே வந்து நம்மளுக்கு நேரடியாக ஆசி செய்கிறதாக ஐயா சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட, நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். அதனால் அனைவரும் துறையூரில் இருக்கக்கூடிய ஓங்காரக்குடியில் ஆசான் மகான் கடவுள் தெய்வம் தாய் தாயும் தந்தை விட மிக அற்புதமான மேலான ஒரு நம்மளுக்கு அன்பை காட்டக்கூடிய வாழ்க்கையின், அதாவது தாய் தந்தையர் வந்து நம்மளைய பிரசவிக்க வச்சு நம்ம வளர்த்தி வளர்க்கக்கூடிய காலகட்டங்களை வளர்த்தி அவங்களுடைய உழைப்பை நம்மளுக்கு கொடுத்து வளர்த்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆன்ம தெளிவு, நம்ம என்ன ஆக போகிறோம், அவங்களுக்கு வயசாகிறது அவங்க காலமாயிடுறாங்க, அதுக்கப்புறம் நாம் வந்து என்னவோ ஆக போகிறோங்கிறது ஒரு ஊன்றுகோலோ ஒரு வழிகாட்டுதலோ கிடைக்கிறது இல்லை, பெரும்பான்மையானவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அதற்கு மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த தன்மையை உணர முடியுது. அடுத்த வழிகாட்டுதல் வந்து குரு இருந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்த பிறவிக்கடலை நீந்த முடியும். நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமாக நம்ம மோட்சமடையணும், பிறவாமல் இருக்கலாமப்பா, மரமெல்லாம் பெறுவாளுங்கிற ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி வலியுறுத்திங்க. அதை நம்ம விளக்க வச்சு அதன் வழியில் நம்ம கடைபிடிக்கிறதுக்கு
ஒரு அருட்கடலாக இருந்து அத்தனை பேர்த்துக்கு நிறைய பேர் ஆன்மீக பெரியோர்கள் இருக்காங்க. அவங்க பேசுகிறாங்க, மேடையில் பேசுகிறாங்க, நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதை எப்படி கடைபிடிச்சு நடக்க முடியுமான்னா கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இவங்க முழுமையாக நம்மளுக்கு காட்டுறாங்க, நம்மளுக்கு வந்து அவரும் வாழ்ந்து நான் இப்படி இருக்கிறேன், நீங்களும் இந்த மாதிரி ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. இதுதான் சத்தியமாக எனக்கு தெரியுதுங்க இறுதியாக. ஆகவே அதை நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். ஆகவே அனைவரும் அதை உறுதியாக சத்தியமாக கடைபிடித்து ஞானிகளின் திருவடியை வணங்கியும் காலை மாலை முடிந்தால் நடு இரவு பகல் நேரங்களில் ஓய்வு நேரங்களில் வணங்கியும் மாதம் ஒருவருக்கு இருவருக்கு அன்னதர்மம் செய்தும் சிற்றுயிலுக்கு அன்னதர்மம் செய்தும் உயிர்கொலை தவிர்த்தும் புலால் மறுத்தும் அற்புதமாக வாழ்ந்து சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியோர்களாக இருந்தாலும் சரி அவங்கள் நிலைக்கு தகுந்த மாதிரி அதை செய்து அனைத்து நலன்களும் பெற்று ஞானமடைய நானும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பு இருந்தால் அவசியமாக ஓங்கார் குடியிலுக்கு அனைவரும் வந்து ஐயாவினுடைய ஆசையை பெற்று தாங்களும் அதன் நிலையை அடைய ஐயாவினுடைய நிலையை அடையும் அனைவரும் அடையும் இந்த பூமியே. அதாவது எங்கு பார்த்தாலும் இப்போ சொல்ல கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் மிகப்பெரிய போராட்டமாகவும் ஒருவருக்கொருவர் ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் அது எப்படிங்கிறது தெரியல. கலியுகம்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்பான்னு சொல்கிறாங்க. கடைசிக்கு இதுலேருந்து தப்பிச்சு போகிறக்காவது ஒரு வழியை நாம் கண்டுபிடிச்சி அதுங்காப்பில் நாம் வந்து எந்த பிறருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நாம் கடந்து போகிறதுக்கு அற்புதமான அற்புதமான ஒரு வழி இங்கே கிடைக்குது. அனைவரும் அதை கடைபிடித்து அனைத்து நலன்களையும் பெற்று இன்புற்று வாழ நான் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் மகான் ராமலிங்க சுவாமிகள் திருவடியில் போற்றி, ஓம் மகான் அகத்தியர் பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் மகான் குருவாளிக குரு ஆறுமுகரங்கம தேசிய பெருமான் திருவடிகள் போற்றி. கேளுங்க. சரிங்கய்யா, உங்களோட சிறு வயதிலிருந்தே இறைவனை பற்றி தேடல் உங்ககிட்ட நிறைய இருக்கு, இறைவன் பற்றி வினாக்கள் உங்ககிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னீங்கய்யா. ஓங்காரக்குடியில் வந்ததும் அந்த வினாக்களுக்குலாம் எப்படி வந்து விடை பூர்த்தியாச்சுங்கய்யா? அதாவதுங்கம்மா, அன்பு ஒன்றுதான் இறைவன் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய ஒரு இடம் இது. எப்படின்னா, அடுத்தவங்களுக்கு உணவு அளிங்கன்னு சொல்லும் பொழுதே உணவு அளிக்கும் பொழுது அன்போடு தான் அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது மற்றவங்ககிட்ட அன்பாக பழகக்கூடிய ஒரு தன்மை இங்கே வந்தால் கிடைக்குது. அதே அதற்கு அந்த அன்பில் தான் அன்பே சிவம் என்று சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுலேயும் இறைசக்தியை நம்மளால் உணர முடியுது. அதற்கு அற்புதமாக வழிகாட்டுறாங்க ஐயா, அதனாலே உணர முடியுது. பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதையும் நாங்கள் நடைமுறையில் கடைபிடிக்கும் பொழுது அன்பு நிறைந்த ஒரு மன அமைதியும் ஒரு ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது. இன்னொரு ரகசியம் என்னங்கன்னா, இங்கே ஞானிகள் நாமத்தை நீண்ட நாள் சொல்ல சொல்ல உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுது. கண்டிப்பாங்க, உடலில் ஒரு மாற்றம் ஏற்படுது. நம்ம அறிவு கீழ் நோக்கி செல்லாமல் மேல் நோக்கி செல்லக்கூடிய ஒரு உணர்வு சத்தியமாக உணர முடிகிறது. என்னால் ஒரு புள்ளி, அதாவது மற்றவங்களுக்கு நான் சொல்லி ஒரு புள்ளி நான் இது வந்து காலடி எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லி அந்த மனமும் நம்மளுடைய எண்ணங்களும் நமக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை என்னால் உணர முடிகிறது. சத்தியமாக அது உணர முடிகிறது. அந்த அனுபவம் மிக அற்புதமான அனுபவம். அது மட்டும் இல்லாமல் ஆற்றல் நமக்கு சேமிக்கப்பட்டு நற்செயல்களில் நம்ம செய்ய வேகம் எடுத்து அதை செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்குது. இதுதான் இறைசக்தி. நம்மள் இருக்கக்கூடிய இறைவனை உணரக்கூடிய ஒரு விஷயம் நம்மளுக்கு லேசாக புலப்படுதுங்கிறது இதுவரையில் எனக்கு அது தெரிஞ்ச விஷயம். இதே மிக உலகத்தில் இதுக்கு மிகையான ஒரு விஷயம் வந்து எதுவும் இல்லை. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய பரம்பொருள் தான் நம்மளுக்குள்ள பரமாத்மா தான் ஜீவாத்மாவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா உணரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொருவருக்கும். அதற்கு மனமுகந்து மனமுருகி ஞானிகள் திருவடி பூஜை செய்யணும். ஐயா சொல்வதை போல தான தர்மங்கள் செய்யணும், அன்னதானம் செய்யணும், ஞானிகரின் திருவடியை பூசிக்கணும். அவசியம் காலை மாலை அவசியம் பூசிக்கணும். நற்காரியங்கள் ஈடுபடணும். நீதிக்குட்பட்டு பொருள் ஈட்டணும். இதெல்லாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அவன் தெய்வ நிலையை அடையலாம். ராமலிங்க ஐயா சொன்னது போல என் நிலையை அனைவரும் அடையணும்னு சொன்னாங்க. அதே போல் ஐயாவும் அதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அனைவரும் ஞானி ஆவாங்கன்னு சொல்லி நிறைய வாக்குகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஞானி ஆவாங்கன்னு சொல்லிட்டு இதே இறுதியான முடிவான ஒரு மனித குலத்தினுடைய ஒரு கொள்கையாகவும் ஞானிகள் வகுத்து வச்சிருக்காங்க. ஞானம் அடையணும், பிறவா பேர் பெற வேண்டும்னு சொல்லி அது நிச்சயமாக வாய்க்கும் அப்படிங்கிறது அதுக்கு துவக்க புள்ளியாகவும் அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் ஐயாவுடைய கொள்கைகள் இருக்குது. அதை நம்ம கடைபிடிச்சு அந்த நிலையை அடையலாம் நிச்சயமாங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுருக்குங்க எனக்கு. சரிங்க, நீங்கள் வந்து ஐயாவோட ஸ்பீச்சில் நிறைய கேட்டிருக்க மாதிரி சொன்னீங்க. ஆனால் இப்போ இருக்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புலால் வந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. அன்னதானம் செஞ்சு ஆனால் இதுலேருந்து விடுபடலாம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொல்லுங்கய்யா. நிச்சயமாங்க, எனக்கு கருத்து சொல்ல முடியும். எப்படின்னா, இது ஒரு உணவு என்பது அடிப்படை உடல் வளர்ச்சிக்கு, ஆன்ம வளர்ச்சிக்கு, உயிர் வளர்ச்சிக்கு, உயிர் உடலில் தங்குவதற்கு ஒரு அடிப்படை விஷயம்.
அதில் நிறைய விளக்கங்கள் கூட சமீபத்தில் கொடுத்துருக்காங்க. அமெரிக்க ஆராய்ச்சி போன்ற பெரிய ஆராய்ச்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடியதாங்க ஒரு புத்தகத்தின் மூலம் விளக்கங்கள் படிச்சிருக்கோம். அந்த மனிதனுடைய உடல் அமைப்பே தாவர உணவை சாப்பிடுவதற்குண்டான ஒரு உடல் அமைப்பாகத்தான் இருக்கிறதாக அறிவியல் பூர்வமாகவும் நான் உறுதியிட்டு இந்த அது அது என்ன சொல்ல சான்றுகள் அளிக்க முடியாமல் பேசுகிறேன். நான் படிச்சிருக்கேன், நிறையா பெரியோர்கள்லாம் படிச்சிருப்பாங்க, படித்த மனிதர்கள்லாம் படிச்சிருப்பாங்க, ஆர்வலர்கள்லாம். அதில் என்னென்னா மேல் நோக்கி வளரக்கூடிய விஷயத்தில் இரண்டு இருக்குது இந்த பூமி பந்தில். என்ன அப்படின்னா மனிதனும் தாவரங்களும் மட்டுமே மேல் நோக்கி வளருது. இவங்களுக்கு தான் இந்த உணவு இணைப்பு வந்து சரியாக இருக்கும். அதை சாப்பிடும் பொழுது தான் அறிவு மேல் நோக்கி வளரும். மற்ற உயிரினங்களான மற்ற கால்நடைகள் ஆகட்டும், மற்ற ஊர்வனமாகட்டும், எல்லாமே முதுகெலும்பு வளைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதனால் அது மனித உணவாக அது வந்து மனிதனுக்கு உணவாக ஆகாது, அதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை விஷயத்தை தற்காலத்து அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஒன்று, அதனால் நாம் அனைவரும் சைவத்தை சைவ உணவை கடைபிடித்து மனம் அமைதி கிடைக்கிறது நல்லாவே தெரியும். நான் அசைவ உணவத்தில் உணவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். அதை சாப்பிடும் பொழுது மனமும் உடலும் ஒரு சிந்தனை இல்லாமல் நிலைபெறாமல் அலைபாயக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சைவத்தை நாம் மேற்கொண்டு நம் உணவாக எடுத்துக்கும் பொழுது ஒரு மன அமைதியும் ஒரு ஆற்றலும் கிடைக்கப்பெறுது. மன அமைதியாக இருந்தாலே உடலில் சக்தி சேமிக்கப்படுது, நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்கள் செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. ஆகவே அனைவரும் சைவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்கம்மா. சரிங்க. ஓங்காரக்குடில் பற்றியும் ஓங்காரக்குடில் ஆசான் பற்றியும் உங்களோட அனுபவத்தை எல்லாம் அரங்க டிவி நேயர்களுக்கு பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. வணக்கங்கம்மா, ரொம்ப நன்றி எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து. எங்கள் சக மனிதர்களுக்கும் எங்கள் மனித சமுதாயத்துக்கும் என்னுடைய செய்தியை, இது மிகப்பெரிய பேர் எனக்கு கிடைத்தது. ஐயா கொடுத்த ஒரு ஞானியர்களுடைய எனக்கு ஆசி தான் கிடைச்சிருக்கு. ஐயா கொடுத்த எனக்கு ஆசி சக மனிதர்களுக்கும் மனித சமுதாயத்துக்கும் என்னுடைய கருத்தை நான் உணர்ந்த உண்மையான 100% உண்மையான அந்த கருத்தை தெரிவிக்க வாய்ப்பளித்த ஆறுமுக அரங்கமா தேசிய பெருமான் திருவடிகளை வணங்கியும் தங்களுக்கும் நன்றியை கூறியும் அனைவரும் அனைத்து ரங்களும் பெற்று இன்புற்று வாழவும். மிக விரைவிலேயே சொல்கிறாங்க ஞான யுகம் மலரப்போகுதுன்னு சொல்லிட்டு, நினச்சாலே மிக ஆனந்தமாக இருக்குதுங்க. அன்பு நிறைந்திருக்கும் எங்குமே. இப்போது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தாய் பெரியோர்கள் சிறியோர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது மன காயம் ஏற்படுது. ஒரு என்ன சொல்கிறதுங்க, அது ஒரு துன்ப நிகழ்வாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒன்றுக்கொன்று அன்பாக ஞானயுகம் அப்படிங்கிறது எல்லோரும் அனைவரும் அன்பாக இருப்பார்கள், சக மனிதர்களிடம் அன்பாக இருப்பார்கள், உயிரினங்களிடம் அன்பாக இருப்பார்கள் சொல்ல வர்றாங்க. அப்போ இருக்கும் பொழுது நினைத்து பார்த்தாலே மிக ஆனந்தமாக இருக்கிறது. அந்த நிலை விரைவில் அடைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கியும் ஆறுமுக அரங்கமாக தேசிய பெருமான் திருவடியை வணங்கியும் அனைவரும் அனைத்திறன்களையும் விட்டு இன்புற்று வாழ முருகப்பெருமான் அருள் செய்யவும் இறைவனை வேண்டி விரும்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. எனக்கு